Hi, this is Vijay. Welcome to Bull Street. So, in the video, la market விழுந்தது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா இதுக்கான பதில் எப்போவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நாம் பணம் சம்பாதிக்கணும் அதற்காக அப்படின்றதாக தான் இருக்கும். அதாவது நாம் அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, நீங்கள் நம்ம சேனலை பார்க்குற அத்தனை வியூவர்ஸுமே பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக தான் மார்க்கெட் கீழே விழுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஸ்டாக்லாம் பார்த்தா நல்ல மேலே அப்படி போயிட்டே இருக்கும்போது கீழே வந்துருச்சு. 300 லெவலுக்கும் கீழே வந்து 289 காலில் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், இன்னும் கீழே வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நிஃப்டியை பார்க்கும்போது ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு வந்து காரணங்கள் பல இருந்தாலும், ஸோ நான் அடிக்கடி இந்த நம்ம சேனலில் இந்த லாக்டவுன் பற்றி பேச ஆரம்பிச்சதுலேருந்து நான் என்ன சொல்லிகிட்ருக்க விஷயம் என்னென்னா, போனவருடன் நடந்தது திரும்ப அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே போல் வந்து ரிப்பீட் ஆகுது. லைக் 2.0 லெட்டஸ்டே மார்க்கெட் 2.1 கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது போன வருடம் மார்க்கெட் இதே போல் மார்ச் மாதத்தில் 29 அந்த சமயத்தில் வந்து ரொம்ப கீழே இறங்கி ஏப்ரல் 7 வரைக்கும் அந்த ஜோல்டிங் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பிடிச்சி ஏறு 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 அப்படி ஃபுல் த்ராட்டிலில் போய் பணத்தை அள்ளி கொடுத்தது. அதுக்கான நிறைய பங்குகள் இருந்தது. அதுபோல் இப்போ வருமானு கேட்டால் இப்போவும் அதே போல் வாய்ப்புகள் வரும். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப விழிப்போட சுதாரிப்போடு இருந்தோம்னா நாம் அதை வந்து அப்படி கிராப் பண்ணி பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். வரிசையாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டே வரும். இந்த மாதிரியான லாக்டவுன் பீரியடை, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிற மார்க்கெட்டை நாம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன், சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதை கேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 2021 உங்களுடையது தான். இப்போ இந்த மார்க்கெட் ஏன் இறங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணம் வந்து இந்த COVID-19 அதோட இரண்டாவது அலை. அதான் தெரியுமே, அப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் தெரியாது. ஸோ COVID-19 தான் காரணம் அப்படின்னு கேட்டால், முதல்ல இதுக்கு வந்து ஒரு அந்த சூழியை போட்டவர் வந்து அந்த உத்தவ் தாக்கரே. ஸோ அவர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து அப்படி லாக்டவுன் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹிண்ட் பண்ணார். அப்புறம் வந்து நைட் கர்ஃப்யூ கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறதுக்கு முயற்சி பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்து மியூட் பண்ணப்பட்டது. அதாவது மியூட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஒரு பேனிக் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணப்பட்டது. யாருமே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸு பயந்துக்கிட்டு ஸ்டாக்கை வந்து விற்கலை. ஸோ இது வந்து இந்த பயம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஏற்படுத்த கிராஃப்டட் தான். அப்படி தான் இப்போ மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் வந்து நம்ம அந்த தளபதி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, மேலே தொத்திக்கிட்டு அந்த இன்றைக்கி ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோப்பான், இன்றைக்கி தோக்கிற நாளைக்கு ஜெயிப்பான். அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், சம் கைண்ட் ஆஃப் ஃபிலாசபி சொல்லுவார்ல. அதே போல் தான் வந்து ஸ்டாக்ஸை கீழே இறக்குனா தான் நல்ல ப்ரைஸில் திரும்ப மேலே கொண்டு போக முடியுங்கிறதுக்காகவே இப்படி செய்வாங்க. இது இப்படி செய்யும்போதே வந்து அதுக்கு வந்து ஒரு நியாயமான காரணமும் கற்பிச்சுக்குவாங்க. மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி COVID-19 இருக்குது, ரொம்ப லாக்டவுன் இருக்குது, ஸோ பிஸ்னஸ் ரொம்ப கீழே போகும் அப்படி இப்படின்லாம் சொல்லி மீடியாவில் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே நம்மளுடைய மூளையை நமக்கு தெரியாமல் அப்படி வந்து வதக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு எப்போவுமே. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த IIP டேட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் டேட்டா. அந்த IIP டேட்டா வந்து ஒரு வீடியோ கூட நான் சொல்லியிருக்கேன், IIP டேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அன்றைக்கி ஷார்ட் அடித்து விட்டுருவோம். ஏன்னா அப்படியே வெர்டிக்கலாக வந்து மார்க்கெட் வந்து நேர்கோட்டில் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் கிடச்சி அப்படியே மேலே போய் பாதியில் நிற்கும். இது கடந்த காலத்தில் வந்துகிட்டே இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ரொம்ப நம்ம மறந்து போயிருச்சு IIP டேட்டா பற்றி. ஸோ IIP டேட்டாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன், 3.6% வந்து சுருங்கிருச்சு அப்படின்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து 3.6% ஃபிப்ரவரி மந்தில் சுருங்கிருச்சு. அப்படி சுருங்கினது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அலர்ட்டை கொடுக்குது, ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இல்லை அப்படின்னா என்ன, பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல் அப்படின்னு புரியுது. பிஸ்னஸ் டல் அப்படின்னு சொன்னோம்னா வாராக்கடன்கள் அதிகமாகுங்கிறது வந்து ஒரு பட்டாம்பூச்சி விளைவு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த இன்ஃப்ளேஷன், அந்த பண வீக்கம், இந்த CPI இன்ஃப்ளேஷன் வந்து 5.52% வந்து மார்ச் மாதத்தில் அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஃபிப்ரவரி மாதத்தில் இட் வாஸ் அபவுட் 5.03%. இந்த மாதிரி இந்த புள்ளி விவரங்களை டேட்டா வந்து கேப்டன் பேசினா நல்லாயிருக்கும், நம்ம பேசினா நல்லாவே இருக்காது, சேனலில் பார்க்குற நல்லா இருக்காது, போர் அடிக்கும். அப்போ இந்த புள்ளி விவரங்களை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது IIP டேட்டா வந்து கீழே போகுது, இன்ஃப்ளேஷன் மேலே போகுது. ஒன்றே ஒன்று தான், வியாபாரம் சரியில்லை, நாட்டில் உற்பத்தி சரியில்லை. அப்படி இருக்கும்போது பணம் எங்கே சுழற்சிக்கு வரும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இதெல்லாம் வந்து
பாசிட்டிவாக நம்ம பேச வேண்டியிருக்கும், நெகட்டிவாக பேசவே வேண்டாம். இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவான ஒரு வழியை காமிக்கக்கூடிய அம்சங்களை நம்ம எடுத்துக்குவோம். இந்த மண்டே அன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கினதில் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 900,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு பங்குகளின் விலைகள் அப்படியே கீழே வந்து சல்லிசான விலைக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா கேப் டவுன் ஓப்பன்லேயே வந்து 7%, 8%, 9% அடித்து தள்ளி 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 அப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வருது அப்படியே. அப்போ ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைச்சது. ஆனால் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் பாட்டம் ஃபிஷிங். பாட்டம் ஃபிஷிங்னு ஒரு சொலவடை இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கீழே மார்க்கெட் போகும்போது தான் அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பண்ணணும். இப்போ இந்த நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்கிறது மாதிரியே இந்த மார்க்கெட் வந்து ஒரு ட்ரேடருக்கான மார்க்கெட்டு. இந்த ஒரு ட்ரேடர் மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்களும் ஒரு ட்ரேடராக மாறணும். இது எப்படின்னு கேட்டோம்னா, இந்த சினிமாவில் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் ஹீரோஸ் இருப்பாங்க, அதாவது ஒரு ரொமான்டிக்கான ஹீரோஸ் லைக் மாதவன், மோகன் அந்த மாதிரி உள்ள, சுரேஷ்னு பழைய ஆக்டர் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படி சஸ்டெயின் பண்ண முடியாது, அப்படியே இருப்பாங்க, இருந்தாங்க போனாங்கன்ற மாதிரி போயிடுவாங்க. யார் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டில் நிற்க முடியும். இது வந்து இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது, வேர்ல்டு மார்க்கெட்லேயே அப்படி தான். ஸோ நாம் வந்து ஒரு த்ரைவிங்காக, ஒரு மாஸ்குலைனாக, ஒரு இதை ஒரு கெத்தாக இருந்தால் தான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப சாதுவாக அப்பாவிய நல்லவன் தான் பாவண்டா இருந்தாலும் ரொம்ப நல்ல வேண்டான்னு சொல்லி போயிடுவாங்க. அதுபோல் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் கடைசி வரைக்கும் இன்வெஸ்டராகவே இருந்து மடிந்து போக வேண்டியது தான். இப்போ யாரெல்லாம் ஒரு இன்வெஸ்டராக இருந்து அதிலிருந்து ஒரு ட்ரேடராக மாறுறாங்களோ, மைக்ரேட் ஆகிறாங்களோ, அவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறத நான் அடித்து 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 சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்து ஒரு ட்ரேடராக மாறுறதுக்கு சின்ன லெவலில் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு சிறகு முளைக்க வைக்கும், அந்த சிறகு இறகாக வளர்ந்து நீங்கள் பறக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டாக இந்த மார்க்கெட் மாறி இருக்குது. ஸோ திஸ் மார்க்கெட் இஸ் ஒன்லி ஃபார் ட்ரேடர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்கிறதுன்னா மாறுங்க, நீங்கள் மாறினா உங்களுக்கு சரியான விதத்தில் மார்க்கெட் கை கொடுக்கும். இப்போ இந்த மார்க்கெட்டை பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து 7%லேருந்து 9% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கிறோம் அந்த ஸ்டாக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கில் வந்து செக்டார் வைஸாக குறித்து வச்சுக்கோங்க. செக்டார் வைஸாக குறித்து வைக்கும்போது ப்ராமினென்ட் செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டார், ஸோ டாட்டா மோட்டார்ஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் செக்டார். ஃபினான்ஸ் செக்டர்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் லைக் M&M ஃபினான்ஸு, L&T ஃபைனான்ஸு, அந்த மாதிரி சில ஸ்மார்ட்டான கம்பெனிஸு, அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் அந்த கம்பெனி, இது இந்தியாபுல் ஃபைனான்ஸ் மட்டும் இப்போ வேண்டாம், அது வந்து சில பேட் நியூஸ் இருக்குது, நான் பின்னாடி அதை பற்றி தனி அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் செக்டர்ஸ் அண்ட் ஃபார்மா செக்டர்ஸு அண்ட் ஐடி செக்டர்ஸு, ஐடி செக்டர் நீங்கள் மேலே ஏறிட்டு போயிடுச்சு. ஸோ நாங்கள் கொடுத்த ஒரு பர்டிகுலர் ஐடி ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து மேலே போய் ஒரு நல்ல ப்ராஃபிட்டையும் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கும்போது இந்த மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் விழலை, மார்க்கெட் நெகட்டிவாக போகலை, மார்க்கெட் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தலை, இது வந்து ரியாக்டிங் மார்க்கெட் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து எதுவோ யாராலோ எப்படியோ இயக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம மறைமுகமாக ஒரு பூடகமாக புரிஞ்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா வந்து பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்புகளை வந்து தன்னகத்தை மறைச்சி வச்சுருக்கு. ஸோ அந்த மறைஞ்சிக்கிற வாய்ப்பை வந்து டேப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். நான் உங்கள் ஆசையை தூண்டலை, உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களை வந்து சும்மா அடித்து ஏற்றி விடலை. ஸோ நீங்கள் உங்களை நம்புங்க, மார்க்கெட்டை கவனித்து பாருங்கள், மார்க்கெட்டே உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கும். இந்த மார்க்கெட் வந்து விழுந்த மார்க்கெட், இன்னும் விழுந்துகிட்டே போனாலும் கூட அதுவும் நல்லதுக்கு தான். அப்படி ஆச்சு அப்படின்னா போன வருஷம் வந்து மார்ச் மாதம் கடைசியிலேருந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நல்ல மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போச்சு. எக்ஸாம்பிள் வந்து டாட்டா மோட்டார்ஸ் தான், 63 ரூபா வரைக்கும் அந்த டாட்டா மோட்டார், அதுக்கப்புறம் வந்து 335 ரூபா வரைக்கும் மேலே ஏறி போச்சு போன வருஷம். ஸோ அதே போன்ற வாய்ப்புகள் திரும்பவும் திரும்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் விழுந்துருச்சு, மார்க்கெட் மீனாக போயிடுச்சு, இதில் வந்து நம்ம போக வேண்டாம், ஓடி போக வேண்டாம். அதாவது இந்த பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க,
குவிட்டர்ஸ் நெவர் வின்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் பாதி ஆட்டத்திலேருந்து போதும் பயந்துட்டு போகிறாங்களோ அவங்களால என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் மார்க்கெட்லேயே நீங்கள் இருங்க, மார்க்கெட்டை நேசிங்க, மார்க்கெட்டை லவ் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து மார்க்கெட்லேயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு காசு கொடுக்காமல் எங்கேயும் போயிடாது.